بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரர்களால், எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா திருக்குறானில் கூறிய நல்ல பண்புகளையும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த தீய பண்புகள் தொடர்பான விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடரில் நேற்று திருக்குறானும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆர்வமூட்டிய பெருந்தன்மை, விட்டுக் கொடுத்தல் என்ற நல்ல பண்பை பற்றி, அது தொடர்பான திருக்குறான் வசனங்களையும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுரைகளையும், அவர்களால் பாடம் பயின்ற நபித்தோழர்களுடைய வாழ்வில் நடந்த சம்பவங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடரிலே இன்று திருக்குறான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஸஹீஹ் புகாரியில் 2287வது செய்தியாக ஒரு அறிவுரை நமக்கு கூறப்படுகிறது. அது கடன் தொடர்பான, ஒருவர் கடன் அடுத்தவருக்கு கொடுத்தார் என்று சொன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டு அறிவுரைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியில் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். முதலாவது அறிவுரை, மக்களுள் கனி உண்ணும், பணக்காரன் செல்வந்தன் வாங்கிய கடனை இழுத்தடிப்பது அநீதமாகும். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொன்ன முதலாவது அறிவுரை. அடுத்தவர்கள்ட்ட கடன் சில நேரங்களில் செல்வந்தர்கள் வாங்க நேரிடுகிறது. ஆனால் வாங்கிய அந்த கடனை குறித்த காலத்தில் கொடுக்காமல் அதற்கும் தவணை கேட்டு இழுத்தடிக்கக்கூடிய வேலை இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக, அக்கிரமமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லா கடைகளிலையும் பணம் வாங்குறான், பொருள் வாங்குறான், அவனுக்கு ஒரு மாசம் கொடுக்கறான், ஏன் நம்ம ஒரு வாரத்திலேயே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர்களுடைய எண்ணம் இருக்கிறது. எல்லாரும் கொடுக்கற மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், ஒரு மாதம் இழுத்தடிப்போம், இன்னொரு ஒரு மாதம் கேட்டு பார்ப்போம். ஆனா பணம் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கத்தான் செய்யும். அவரிடத்தில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தும் கூட கடன்காரனுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை. எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு சராசரி மனிதனாக நம்ம இருப்போம். அவன் அடுத்தவர்களை போன்றே நம்மளும் இழுத்தெடுப்பதற்கு என்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்துவோம் என்று எண்ணக்கூடியவர்களும் நிறைய பேர்கள் இருக்கிறார். ஆனா இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்ற பணத்தையும் வைத்துக் கொண்டு அதை தருவதற்கு இழுத்தடிப்பா என்று சொன்னால் அது பெரிய மிகப்பெரிய அநியாயம் என்று சொன்னார்கள். இன்னும் ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் நம்ம இறந்து போய்விடுவோம் என்று சொன்னால், நமக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால், அப்ப நம்ம கடனாளியாகவே மரணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஷஹீதுக்கு எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னவர்கள் இந்த கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப கடைசியில் நாம் இறந்து போய் கடனை அடைக்க முடியாத நிலைமையில் வருமையானால் மறுமையில மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால கடன் யாரா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், பணம் நம்ம கை வந்துட்டா உடனடியாக அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வந்து கடனை பற்றி அதிகம் நினைவு கூறினாங்க. அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, உஹது மலை அளவிற்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல அதை வச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் கொடுப்பேன், ஆனா கொஞ்சம் பொருளை எடுத்து வைப்பேன் என்று சொன்னாங்க. அது எதற்கு என்று குறிப்பிடும் பொழுது, நான் யாருக்காவது கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுப்பதற்கு என்று சொன்னார். அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அனைத்தையும் தர்மம் செய்ய விரும்பியவர்கள் கடனாளிக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடும் அந்த வாசகத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால செல்வந்தர்களாக இருப்பவர்கள் நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கும் அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இருக்குமானால், எல்லாரும் மாதிரி நானும் இழுத்தடிப்பேன் என்று நீங்கள் செய்வீர்களேயானால் அது ஒரு அக்கிரமம். இது ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் பகுதியில் சொல்லுகிறார்கள். இரண்டாவது பகுதியில், இதா உத்துபிய அகதுக்கும் அலா மலியின் பல் யத்துபா, உங்களுடைய கடன் ஒரு செல்வந்தரிடத்தில் மாற்றப்படுமானால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுலதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம்முடைய பெருந்தன்மையை காட்ட சொல்லியிருக்கிறார். நம்மள்கிட்ட ஒருவர் கடன் தர வேண்டியிருக்கிறது, பணம் தர வேண்டியிருக்கு, அவருக்கு இன்னொருவர் பணம் தர வேண்டியிருக்கிறது, அவர் செல்வந்தருக்கு, அதனால நீங்க அவரிடத்தில் கொஞ்சம் நீங்க வாங்கிக்கிறீங்களேன்,
அப்படின்னு சொன்னாரே ஆனால் உனக்கு எனக்கு தான் பேச்சு அவன் அந்த பேச்சுல என்கிட்ட வரக்கூடாது நீ எனக்கு என்ன வாங்கிதா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அவர்கள் பெரிய செல்வந்தா இருக்காரு பொருளாதாரம் வைத்தவருக்கு ஒரு கடையை வைத்திருக்கிறார் அவர்கிட்ட நீங்க பொருளாதாரத்தை கொஞ்சம் மாத்திக்கிறீங்க நான் சொல்றேன் அவர் கேட்டுக்கொள்வார் அப்படின்னு சொன்னார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுல வந்துட்டு இருமாப்பாக இருந்து கொண்டு பிடிவாதம் பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது உங்களுடைய பெருந்தன்மையை காட்டுங்க சரி நீ தரலையா அவர் தருவாரா சொல்லு என்ன சொல்ல சொல்லு நான் போய் அவற்றை வாங்கிக் கொள்கிறேன் என்று பெருந்தன்மையோடு நீங்கள் விட்டுக் கொள்ளுங்கள் இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடனாளியாக ஒருவன் தனக்கு வரவேண்டிய பணத்தை இன்னொருவரிடத்தில் மாற்றி விடுவானே ஆனால் அந்த மாற்றி விடுகின்ற பொழுது அதை நீங்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெருந்தன்மைக்கு இது ஒரு விஷயமாக சொல்கிறார்கள் திருக்குறான் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்கிற சூரத்துல் பக்கராவினுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் 280வது செய்தியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார் பயின் காணது உஸ்ரத்தின் நலிரத்தின் இலா மைசரா கடன் வாங்கியவன் சிரமப்படுகிறான் என்று சொன்னால் அவன் வசதி வருகின்ற வரையிலையும் நீங்கள் அவகாசம் கொடுங்கள் ஒருத்தன் கடன் வாங்குறார் ஒரு மாதத்தில் தருவேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த ஒரு மாதத்தில் அவனால் தர முடியாத நிலையில் கஷ்டப்படுகிறார் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் சிரமப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் கரெக்டா 30ஆம் தேதி வைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக அவனுடைய அந்த கஷ்ட நேரத்தை கூட கஷ்ட காலத்தை கூட கண்டுகொள்ளாமல் நீங்கள் கேட்காதீர்கள் கொஞ்சம் காலத்தை கொடுங்க ஒரு மாதம் தரல உன்ன எத்தனை மாதம் உனக்கு வேணும் ஒரு 2 மாதம் சரி ஓகே 2 மாதம் 2 மாதத்திலையும் பார்க்க வீம்புக்காக வேண்டிய ஒரு ஏமாத்துகிறான் பிராணத்தனம் பண்ணுகிறான்னா அவன்கிட்ட நீங்க கடமையை காட்டலாம் உண்மையிலேயே அல்லாஹால அவனுடைய பொருளாதாரத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கிறான் அவனுடைய வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்து விட்டான் அவனால முயற்சி பண்ணத்தான் செய்கிறார் ஆனாலும் அவனால் கொடுக்க முடியவில்லை அப்படி இருக்குமானால் நீங்கள் அவனுக்கு முதலாவது கால அவகாசத்தை நீங்கள் கொடுத்து உதவுங்கள் அதைவிட முக்கியமாக அல்லாஹால என்ன சொல்கிறான் நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் நீங்க ஆகரத்தின் நன்மையை எதிர்பார்த்து அதனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வழங்கும் என்று சொன்னால் தர்மம் செய்து விடுவது சிறந்ததுங்கலாம் இது ரமலானுடைய மாதம் இந்த மாதத்துல செல்வந்தர்கள் எல்லாம் இதை நீங்க மனதில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க உங்கள்ட்ட எத்தனை ஏழைகள் கஷ்டப்படக்கூடியவ உங்க சொந்த பந்தங்கள் நிறைய பேர்கள் இருக்கலாம் கடன் வாங்கியிருப்பாங்க ஆனா கடனை கொடுக்க முடியாமல் சிரமப்படுகிறான் ரொம்ப கஷ்டத்துல உள்ளாகிறான் என்று சொன்னால் விட்டுருங்க நீங்க தர வேணாம்னு அவன் அறிவிச்சிருங்க இதை நீங்கள் தர்மமாக நீங்கள் கணக்கில் கொள்ளுங்க அல்லாவிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் வாங்கிக் கொள்ளலாம் கஷ்டப்படக்கூடியவனுடைய கஷ்டத்திற்கு நீங்கள் அவகாசம் கொடுத்து பாருங்க அந்த அவகாசத்தில் தந்தா ஓகே அப்படியும் இல்லையானால் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு கொடையுள்ளலாக நீங்கள் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய நன்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய பெருந்தன்மையை அங்கே காட்டுங்கள் கஷ்டப்படுகிறியா சிரமப்படுகிறியா வேணா 5000ஆ 10000ஆ 20000ஆ 1 லட்சமா உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நல்ல பல கோடி ரூபாய் அல்லாஹால எவ்வளவோ கொடுத்திருக்கிறார் ஏன்னா அல்லாஹால அதுல இது ஒன்றாக தர்மமாக போய்விடட்டும் நீ போ எவனுக்கு கஷ்டப்படக்கூடியவனுக்கு சிரமப்படக்கூடியவனுக்கு உண்மையிலேயே பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக முயற்சியும் செய்தும் தர முடியாமல் சிரமப்படுகிறானே இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்க தர்மம் செய்யுங்கள் நீங்க நிறைய மாற்று மத சகோதரர்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் கடனை கொடுக்க முடியாமல் குடும்பத்தோடு விஷம் கொடுத்து இறந்து போனவர்கள் பத்திரிகையில் அடிக்கடி வரும் என்ன காரணம் வட்டிக்கு வாங்கின திருப்பி கொடுக்க முடியல கடன் வாங்கின திருப்பி கொடுக்க முடியல வெளியில தலை காட்ட முடியல கொஞ்சம் ரோசம் உள்ளவர் உள்ளவனாக திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறார் ஆனா அவ்வளவு கஷ்டப்படக்கூடியவன்றையும் போய் வீட்டு வாசல் நின்று சத்தம் போடுவது அசிங்கமாக அவனை பேசுவது அவனை வந்து அவமானப்படுத்துவது இதெல்லாம் நிறைய பேர்கள் செய்வதனால் தன்னுடைய உயிரையே மாற்றிக் கொள்கிறார் இதுக்கு திருக்குறான் எவ்வளவு அழகாக சொல்கிறது ஒன்னு கால அவகாசத்தை கொடு நீ ரொம்ப விவரமான அல்லாவிடத்தில் நிறைய நன்மையை பெறக்கூடியவனாக இருந்தால் நீ உடனடியாக அதையெல்லாம் தர்மமாக நீ செய்துவிடு உன்னுடைய பெருந்தன்மையை இங்கே காட்டு என்று அல்லாஹ் திருக்குறள் நமக்கு சொல்கிறார் எனவே நம்ம இந்த ரமலானுடைய மாதத்துல நிறைய நன்மைகள் அதுவும் இந்த கடைசி 10 நாட்கள்ல நாம் செய்யக்கூடியதுக்கு வந்து 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் இரவாக கூட இருக்கலாம் அந்த நன்மை கூட நமக்கு கிடைக்கலாம் ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்கிறதுல அதுல நீங்கள் உங்களுடைய செல்வந்தர்களாக இருப்பவர்கள் பாருங்க கொஞ்சம் நடுத்தரமாக இருந்திருக்கிறார் உங்களால் முடிந்த அளவுக்கு கடனை எவ்வளவு நீங்கள் தள்ளுபடி செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு தள்ளுபடி செய்து உங்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் காட்டுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மறுமை நாளில் உங்களுக்கு மகப்பெரும் ஒரு கூலியை தருவான் என்பதை இதை வழங்க முடிகிறது இதற்கு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 2078வது செய்தியாக இடம்பெறுகிறது
அவங்க பல செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு விளங்குவதற்காக முற்காலத்தில் நடந்த பல சம்பவங்களை நமக்கு சொல்லி நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறாங்க. அதுல முற்காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு வியாபாரி, இதாயினு நாஸ், மக்களுக்கெல்லாம் கடன் கொடுப்பார். நிறைய தொழில் செய்கிறவரு, ஏழை எளியவர் கஷ்டப்படுகிறாருன்னா கடன் கொடுத்து வாங்கக்கூடிய பழக்கம். அப்போ அந்த கடனை வசூலிக்க போகக்கூடிய தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் சொல்வார், நீ யாராவது கஷ்டப்படுபவரையே நீ பார்த்தான்டா, ரொம்ப கொடுக்க முடியல, ரொம்ப சிரமப்படுகிறான் என்று சொன்னால் அந்த கடனை நீ தள்ளுபடி செய்துவிடு. ஏழை அல்லல்லாக எத்த ஜாவச அண்ணா, அல்லாஹத்தால நம்முடைய பாவங்களையே தள்ளுபடி செஞ்சிருவான் குட்டுரீதி அப்படின்னு சொல்லி நிறைய கடன்களை அவர் தள்ளுபடி செய்தார். அல்லாஹும் அவருடைய பாவங்களை தள்ளுபடி செய்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும். அவர் சொர்க்கத்துக்கு போவதற்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹுவின் தூதர் சொன்ன காரணம் என்னவென்றா, ஏழை எளியவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து பெருந்தன்மையோடு நடந்தவங்க. கேட்கலாம், சட்டையை பிடித்து கொடுத்த பணத்தை, வாங்கிய பணத்தை நீ கொடுடான்னு கேட்கலாம். கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருந்தாலும் அவனுடைய கஷ்டத்தை பார்த்து பெருந்தன்மையோடு அதை தள்ளுபடி செய்கிறார் பார்த்தீர்களா? அதற்காக வேண்டி உனக்கே இவ்வளவு ஏழை கஷ்டப்படுபவனுக்கு தள்ளுபடி பண்ணுவாய் என்று சொன்னால் உன்னை விட நான் அருகமுறாகுமீன். எல்லா கிருபை செய்யக்கூடியவனுக்கெல்லாம் பெரிய கிருபையாளன், உன்னுடைய பாவம் நீங்க அப்போ ஓடு அப்படின்னு அல்லாஹால இவனுடைய பாவத்தையும் என்ன செய்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான். இதனாலே அவன் சொர்க்கத்துக்கு போறான் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் இந்த கடன் வாங்கி கொண்டு அந்த கடன் வாங்குவோர்கிட்ட நெருக்கடி கொடுக்காமல் கால அவகாசம் தருவது அல்லது அதை தர்மமாக கொடுத்து நாம் பெருந்தன்மையை காட்டுவோமையானால் நம்மளை அதுவே சொர்க்கலோகத்துக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அல்லாஹால் அமைத்து விடுவான் என்பதை அல்லாஹின் தூதர் அவர்கள் இதன் மூலம் நமக்கு குறிப்பிடுகிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் கூட நாம் முன்னாடியே குறிப்பிட்டு இருக்கிறோம். கடன் வாங்கியவர் திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்டுக்கா 2306, இந்த சம்பவம் விரிவாக நமக்கு முன்னால் நாம் சொல்லி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடனை கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாருங்க, அந்த நேரத்தில் கடனை கொடுக்காம முன்னால் மறந்து விட்ட காரணத்தால் ரொம்ப கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்திய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபி தோழனை அடிக்கப் போகின்ற பொழுது இன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலா, இந்த தோழர் இவருடைய உரிமைக்காக வேண்டி சில வார்த்தைகள் அவர் சொல்வதற்கு உண்டு, உரிமை உண்டு, எனவே நீங்க அவரை அடிக்காதீர்கள், அவர் மேல கோபப்படாதீர்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒட்டகத்தை கொடுங்கண்டார். ஆனா ஒட்டகத்தை பார்த்தால் இவர்கிட்ட என்ன ஒட்டகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்களோ அதை விட வயது கூடுதலான ஒட்டகம் தான், வயசு கூட கூட அதனுடைய ரேட்டு கூடிரும். அப்ப அவனுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒட்டகத்தை தேடி பார்த்து கிடைக்கலன்றவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவாயில்லை, அவன் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அவ்வளவு சிரமப்பட்டு நம்ம கொடுத்துருக்கானா இல்லையா, நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம், கூடுதலாக கொடுப்போம், பணம் கூடுதலாக இருந்தாலும் சரி அந்த விலை உயர்ந்த ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இவங்க இப்படியும் பெருந்தன்மை, ஒன்னும் கடன் வாங்கியவனும் சரி கடனை திருப்பி கொடுக்கின்ற நேரத்திலேயும் நீங்கள் பெருந்தன்மையாக நடங்க. யார் வந்து கடனை திருப்பி கொடுக்கின்ற நேரத்தில் அழகான முறைகள் கொடுக்கிறாரோ அவர் சிறந்தவர் என்றும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால கடன் கொடுக்கும் போதா இருந்தாலும் சரி, திரும்ப வாங்கும் பொழுதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலும் கூட நீங்கள் பெருந்தன்மையாக நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டியிருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2424 காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவருடைய சம்பவத்தை நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். இது அந்த சம்பவம் கிடையாது. அவர் வெளியிலே வந்து கொண்டிருக்கிறார். அங்க வந்து கொண்டிருக்கும் போது அப்துல்லா இப்னு அபி ஹத்ரத் அல் அஸ்லமி அவர்கள் சந்திக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆள் மாட்டாதவர் இடையில மாட்டிக்கிட்டார். காரணம் என்னன்னா, காபி பின் மாலிக் அவர்களுக்கு இந்த அப்துல்லா பின் அபி ஹத்ரத் அவர்கள் வந்து கடன் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதனால மாட்டின உடனே ரெண்டு பேரும் சந்தித்த உடனே பணத்தை எடுத்து வையுன்னு சொல்லிட்டு கேட்க காபி பின் மாலிக் அவர்கள், அங்கு அவர்களுக்கு மத்தியில் சண்டை கடுமையான சத்தம் உயர்ந்து விடுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக வருகிறார்கள். வரும்பொழுது இந்த பிரச்சனை அவர்களுடைய கவனத்துக்கு வருகிறது. வந்த உடனே காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளால் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கழுத்தை விட்டுங்கன்னு அர்த்தம் இல்லை, மொத்தத்துல பாதி மொத்தத்தை வரணும், பாதியை தள்ளுபடி பண்ணிருங்க. அதை சொல்லுங்க கண்ணகு எக்கூலு அன்னிஸ், ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதிங்கிற மாதிரி இஷாரா செஞ்சாங்க. பாதி முழுசா வேணாம், பாதி அளவுக்கு குற்று அப்படின்ற உடனே காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக தன்னுடைய கடன்ல பாதியை வாங்கிக் கொண்டு பாதியை அவங்க விட்டு விட்டார்.
ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, சிரமப்படுகிறார், தர முடியல, அதனாலதான் ஓடி ஒளிஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட வந்து காபிமீன் மாளிகையிலான கொடுப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை காரணத்தினால்தான் காபிமீன் மாளிகையிலான கண்டவுடனே வெவ்வேறு பேரை பகிரிக்கு போனார். ஒரு கட்டத்தில் நல்லா மாட்டிக்கிட்டார். மாட்டிட்ட உடனே இவர் கோபமாக பணத்தை எடுத்து வை என்று கேட்கின்ற பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையா நடக்க சொல்றார். அவன் கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுது, அதனால தானே அங்கங்க சித்திக்கிட்டு இருக்கிறான், அவனால கொடுக்க முடியல, பணத்தை வைத்துக் கொண்டா இருக்கிறான், அதனால அவனுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாதையை நீ கடனை நீ தள்ளுபடி செய்துவிட்டு நீ என்ன செய்ய பாதையை எடுத்துக்கொள் என்றவன சாபிவன் மாலிக்கரல் எல்லாம் பாதையை எடுத்துக்கொண்டு பாதையை விட்டு பெருந்தன்மையோடு அவர்கள் நடந்தார்கள் என்ற இந்த செய்தியையும் நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. அதனால இந்த மாதிரி கடன் வாங்குகின்ற நேரத்தில் நம்ம பெருந்தன்மையா நடக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, லா இரஹமுல்லாஹு மன் லா இரஹமுன்னாஸ், மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நமக்கு சொல்லியிருக்கிறான். கஷ்டப்படுறவன் திரமப்படுறவனு உனக்கு தெரிந்து ஒன்றும் கூட நீ கடுமையும் கோபத்தையும் நீ காட்டுவாய் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அன்பும் அருளும் உனக்கு கிடைக்காது. அதனால இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் உன்னால் எவ்வளவு பெருந்தன்மையாக விட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ விட்டு கொடுத்து கொண்டே இரு. இறைவன் அங்கே மறுமை நாளில் வருகின்ற பொழுது நம்ம பாவத்தாளியாக உபயோகிச்சிருக்கோம் அல்ல, நீ மனிதனிடத்தில் பெருந்தன்மையா விட்டுக் கொடுத்தீர்கள், அதே மாதிரி நானும் உன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டுக் கொடுக்கிறேன் அப்படின்னு நல்லா மன்னித்து அனுப்பி விடுவார். அப்ப இது கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை கொண்டு செல்வந்தர்கள், நடுத்தர அளவில் உள்ளவர்கள், அல்லது ஏழைகளாக இருந்து கடன் கொடுத்து கூட அவரால் அவரை விட ஒரு பரம ஏழையாக ஒருவன் இருந்தால் அவருக்கு கூட நாம் தர்மம் செய்கின்ற அடிப்படையில் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம விளங்குகிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரியில் 2463 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரவலாக நம்முடைய வீடுகள் எல்லாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றாக இருப்பதில்லை, எல்லாமே கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். பக்கத்து வீடுகள் நிறைந்து இருக்கக்கூடியதுல இதுல பார்த்தா அடிக்கடி பக்கத்து வீட்டுக்கும் உங்க வீட்டுல சண்டைகள் வரும். ஆனா ஒரு அற்பத்தனமான விஷயங்களுக்கு நிறைய சண்டைகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு உதாரணத்திற்கு வீட்டுல வந்து குப்பை கூட்டும் பொழுது வாசல்ல அவங்க கூட்டிட்டு இந்த பக்கம் ஓரமா தள்ளி விட்டாங்கன்னா அவங்க வீட்டு குப்பையை பூரா நம்ம வீட்டுல கூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சண்டையா இருக்கு. சரி, நம்ம நம்ம கூட்டும் போது அந்த குப்பையும் சேர்த்து அள்ளி கொண்டு போய் போட்டுருவோம்னு பெருந்தன்மை நமக்கு வர்றதில்லை. இதனாலேயே ஊருக்குள்ள நிறைய சண்டைகள். அதே மாதிரி வீடு கட்டுகின்ற நேரத்தில் அந்த புது செவ்வர் வந்து விட்டது என்று சொன்னால் அதுலயும் பெரிய சண்டை. நீ எவ்வளவு கொடுக்கறது, நான் எவ்வளவு கொடுக்கறது, இதுலயே வந்து நீ அதிகமாக செலவழிச்சுட்டா நான் குறைவாக செலவழித்து விட்டேன் என்று நிறைய சண்டைகள் வந்து அது பிரச்சனையாக கூட ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வசதி படைத்தவர் என்ன செஞ்சிட்டாரு, அவரு பொதுச்சவரை கட்டிட்டாரு, இவங்க ஏழ்மையானவங்க, அதுக்கு பிறகு அவங்க வீடை கட்டுறாங்க. வீடு கட்டுகின்ற பொழுது என்ன செய்யணும், அந்த செவத்தோட தான் என்ன செய்யணும், சீலிங் போட வேண்டி இருக்குது. அதை பயன்படுத்தும் போது டக்குனு பயன்படுத்திக்கிட்டான், ஏன் காசுல தான் போட்டேன், பணத்தை நீ கொடு. இவன் திருப்பி என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னா, நான் கட்டியிருந்தேன்னா இவ்வளவு செலவழித்து நான் கட்டியிருக்க மாட்டேன், இவரு ரொம்ப அளவுக்கு அதிகமா செலவழிச்சிட்டு என்ன பாதி கேட்கறது, நியாயம் கிடையாது. இப்படி ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டைகள் ஏற்பட்டு சமாதானம் செய்யும் நிலைக்கு போயிருக்கிறது. இது பல ஊர்களில் நிறைய நடக்கும். அதே மாதிரி பக்கத்தில் புதுச்சவராக இருந்தால் ஒரு ஆணி அடிச்சுட்டா அவ்வளவுதான் போதும், ஐயோ பில்லி இடிஞ்சு விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை பிரச்சனைகள் ஏற்படுவதை இன்று பார்க்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற பொழுது நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகளை அடிக்கடி நம்ம சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கின்ற நேரத்தில் இதில் எல்லாம் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுப்பது மறுமையினுடைய வெற்றிக்கு வழிகோலும் என்பதை அல்லாஹின் தூதர் அவர்கள் அன்றைய காலத்தில் இருந்த ஒரு நடைமுறையின் மூலம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். லா யம்னவு ஜாரும் ஜாரஹு அக்ரிஸ ஹஷபஹு ஃபீ திதாரிஹி, ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரனை அந்த தன்னுடைய சுவற்றில வந்து பலகையை சுரகக்கூடாது அப்படின்னு தடுக்க வேண்டாம். அந்த காலத்தில் பலகையை வைத்துக் கொண்டு கூரையை எடுப்பது வாய்ப்புண்டு, அவனுடைய சுவரு அதுல வச்சுதான் வீடு எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குமானால் செய்யக்கூடாது என்று நீங்க தடுக்காதீங்க. உன்னுடைய சுவராக இருந்தாலும் நம்ம மூலம் ஒரு நன்மை அவன் பெற்றுக் கொள்ளட்டும், நீ பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால நீங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய இடத்துல ஒரு அரை இஞ்சி ஒரு கால் இஞ்சி முன்னாடி பின்னாடி கட்டிட்டாங்கன்னா அல்லாஹுக்கு மிகப்பெரிய சண்டையே பூகம்பமே ஏற்பட்டுரும். அதன் காரணத்தினால் ரெண்டு அண்டை வீட்டுக்காரர்களும் எலியும் பூனை மாதிரியே ஆயிடுறாங்க. ஒரு அரடிதான் சரி விட்டுட்டு போன விட்டுருலாம், இந்த மாதிரி கட்டாதீங்க, ஏன் என்னுடைய இடத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டா போதும். ஆனா அதுக்கு அரை அடிக்காக வேண்டி போய் வக்கீல்கிட்ட போய் பிரச்சனை பண்ணோம்னா அதனுடைய ரேட்டு எவ்வளவு இருந்திருக்கும், ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அளவுக்கு இருக்கும். அவன் வக்கீல்கிட்ட கொண்டு போய் 4 லட்சம் ரூபாய் செலவழிச்சு வந்துடும்.
வக்கீல்ட்ட போனா வர முடியுமா திரும்பி வர முடியுமா நம்மளால சொத்த பூர காலி பண்றவரையும் விட மாட்டோம் இத ரெண்டு பேருமே சமாதானம் போனா கூட இவர்கள் இருந்து கொண்டு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை எழுத்து விடக்கூடிய நிறைய வக்கீல்கள் இருக்கிறாங்க இப்படி பல லட்சம் ரூபாயில் வக்கீலுக்கு செலவழிப்பான் ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சரி போனா போயிட்டு போதும்னு விட்டு கொடுக்க மாட்டான் இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் வீடுகள் கட்டுகின்ற நேரத்துல அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுடைய சுவத்துல வந்து அனுமதி கேட்டால் அதுக்கெல்லாம் நீங்க அனுமதி கொடுங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கேஸ் தீந்து போயிடும் வந்து அவசரத்துக்கு கேஸ் கேட்கிறாங்கன்னா அதெல்லாம் தர முடியாது எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கி வச்சிருப்பாங்க சிறிய குடும்பமாக இருந்தா ஒன்னு ரெண்டு ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க பெரிய குடும்பத்தை முடிஞ்சு போயிருக்கும் அல்லது தொடர்ந்து நாலஞ்சு நாட்கள் லீவா இருக்கணும் கேஸ் கிடைக்காம போயிருக்கும் அல்லது லாரி ஸ்ட்ரைக்னு சொல்லிடுவாங்க கிடைக்காம போயிரும் இந்த மாதிரி நேரத்தில் நம்மகிட்ட கேட்டாங்கன்னா கொடுத்து உதவணும் அதே மாதிரி சக்கரை கேட்பாங்க வேற ஏதாவது சின்ன பொருள்கள் நம்மகிட்ட கேட்பாங்க அதையெல்லாம் வந்து முகத்தை சுழிச்சுக்கிற கூடாது இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடுமையா எச்சரிக்கை செஞ்ச திருக்குறான் கூட யம்னவுனல் மாவும் மறுமை நாள்ல நஷ்டவாளிகள் வயலுள்ளில் முசல்லி என்று சொல்லும்போது தொழுகையாளிக்கு கேடுதான் அவன் அலட்சியமாக தொழுவான் அடுத்தவன் பார்ப்பதற்காக தொழுவான் அடுத்து அவன் செய்யக்கூடிய கெட்ட விஷயம் என்ன எம்ன உணல் மாவும் அற்பமான பொருள்களை எல்லாம் தர மறுப்பான் ஒரு சின்ன ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் வந்து வீட்டுல வந்து நெருப்பு பத்தது தீப்பட்டி எல்லாம் கிடையாது அது ரொம்ப குறைவாக இருந்தனால ஒவ்வொரு வீட்டிலையும் நெருப்பு கங்குகளை வாங்கி வாங்கிதான் ஒவ்வொரு வீட்டிலயும் என்ன செய்வாங்க பத்த வைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப ஆரம்ப காலத்துல அப்படி எல்லாம் கேட்கின்ற பொழுது அது தர முடியாது என்று மறுப்பது ஒரு டீ போடுவதற்காக காபி பொடி தாங்கன்னு கேட்பாங்க சர்க்கரை கொஞ்சம் தாங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இதை போய் திரும்பவும் அந்த சர்க்கரையை கொடுங்க ஒரு தீத்தூளை கொஞ்சம் ஒன்று தாங்க இதெல்லாம் கேட்பது வந்து ஒரு அற்புதமானது இந்த மாதிரி கேட்கும்போது தடுப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதையும் மறுமை நாளில் நரகத்திற்கு போவனுடைய தன்மையாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நீங்கள் பெருந்தன்மையோடு நீங்கள் நடந்து கொண்டு அன்போடும் பாசத்தோடும் இருங்கள் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு காட்டியிருக்கிறார் அதே மாதிரி இந்த அண்டை வீட்டு மாதிரி ஏகத்துவ கொள்கை சொந்தங்கள் மார்க்கத்துக்காக வேண்டி நிறைய உழைத்தவர்கள் இவர்களுக்கும் நம்முடைய பெருந்தன்மையை அதிகமாக காட்ட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தோழர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஸஹீஹ் புகாரியில் 2325வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க போகும் பொழுது என்னத்தை அள்ளிட்டு போனாங்க பெருசா எதையுமே கொண்டு போகல உடுத்திய துணிகளோடு தான் நிறைய பேர்கள் போனாங்க அந்த தோழர்கள் எல்லாம் மதீனாவில் போய் மொத்தமாக இறங்குகின்ற பொழுது மொத்தமாக உள்ள அத்தனை பேர்களுக்கு எப்படி உணவு போட முடியும் என்ன செய்வது அன்சாரிகளுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கிறார் அந்த ஆலோசனை செய்கின்ற பொழுது அன்சாரி தோழர்கள் தான் அந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் அவங்க தான் எல்லா விதமான உதவிகளை செய்வதற்கும் வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் அப்ப அவர்களாக முன்வந்து எப்படி சொல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களே எங்களுக்கும் எங்களுடைய தோழர்களான இந்த முஹாஜிரீன்களுக்கு மத்தியில் எங்களுடைய தோட்டங்களை பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் எங்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்க ரெண்டு தோட்டம் இருந்தா ஒரு தோட்டம் முஹாஜிர்க்கு கொடுத்துடட்டும் ஒரு தோட்டம் இருந்தா அதுல பாதி அவருக்கு கொடுக்கட்டும் இப்படி எங்களுடைய தோட்டங்கள் அதுதான் எங்களுடைய சொத்துக்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க எவ்வளவு பெரிய பெருந்தன்மை நம்ம கொடுப்போமா இந்திய கோர்ட்ல எத்தனை கேஸ் இருக்குன்னு பாருங்க நம்ம சரியத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு பாருங்க அது யார் யாருக்கு எதிராளி கிடையாது அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில தான் சண்டை அண்ணன் தம்பிகளுக்கு இரத்த உறவு ஒரே இரத்தத்தில் பிறந்த இவர்கள் ஒரு இடத்தை கொடுப்பதுல வந்து பெரிய சண்டை இதற்கு நாம் பல மாதங்கள் அவர்களுக்காக வேண்டி சமாதானத்தில் ஈடுபட வேண்டி இருக்கிறது ஆனால் இவர்கள் யார் அன்சாரிகள் யார் முஹாஜிரீன்கள் யார் ஏதாவது இரத்த உறவுகள் யாருக்கும் இருக்குதானா இல்லவே இல்லை அல்லாவுக்காக அவன் தூதருக்காக வேண்டி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்ததற்காக வேண்டி அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய சொத்துக்களை என்ன செய்யுங்கள் இரண்டாக பிரித்து அவங்களுக்கு கொடுத்துருங்க இப்படி இவர்கள் பெருந்தன்மையாக நடக்கின்ற பொழுது அந்த முஹாஜிரீன்கள் எப்படி நடந்தாங்க பாருங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அள்ளிட்டு போறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏமாளி யாராவது இருக்கிறானா என்று பார்ப்பவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த முஹாஜிரீன்கள் வேணான்ட்டாங்க அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்களே ஆனால் உங்களுடைய தோட்டங்கள்ல நாங்கள் என்ன செய்கிறோம் வேலை செய்கிறோம் அதில் வரக்கூடிய பயன்களில் நாங்கள் கூட்டாகிக் கொள்கிறோம்
வந்து நாங்க உங்களுடைய ஏதோ வேலை செய்து அதிலிருந்து லாபம் வரும் இல்லையா அது எங்களுக்கு பாதி கொடுங்க உங்களுக்கு வந்துடும் நாங்கள் இருந்து கொண்டே சாப்பிட்டு உங்களுடைய பணத்திலிருந்து திங்கிற நாங்க ஆசைப்படவில்லை எனவே இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உங்களுடைய நிலங்களில் வேலை செய்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த உழைப்பிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை உங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு இவர்களும் பெருந்தன்மையாக அவங்களுடைய சொத்துக்களையே வேண்டாம் என்று புறக்கணித்தார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம் உடனே அந்த நபித்தோழர்கள் ஏற்றுக்கொண்டார் இப்படி ஒரு திட்டம் வைத்ததை போன்று இன்னொரு திட்டத்தையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கிறாங்க அதாவது இவங்க போய் எங்க போய் இருப்பது மக்காவில் இருந்து வந்த வர்றவர்கள் மதினாவாசிகள் இடத்தில் போனா தங்குறதுக்கு என்ன இடம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அதனால ஒவ்வொரு தோழர்களையும் நண்பர்களாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆக்குறாங்க ஒரு முஹாஜிரினையும் ஒரு அன்சாரியையும் இந்த ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி என்ன சொல்லுகிறார்கள் நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்களா இருக்கணும் இன்ப துன்பங்கள்ல நீங்க கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற உடனே ஒவ்வொருத்தராக ரெண்டு ரெண்டு பேரா சேர்றாங்க அதுல சாத் பின் ரபி அலி அல்லான் அவர்களையும் அப்துல் ரஹ்மான் பின் ஆவுர் அலி அல்லான் அவர்களையும் நண்பராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆக்குகிறார்கள் இது சஹீஹ் புகாரியில் 2048வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாக்கிய உடனேயே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் சாத் பின் ரபி அலி அல்லான் அவர்கிட்ட போறாங்க போன உடனேயே சாத் பின் ரபி அலி அல்லான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த அன்சாரிகள் இன்னி அக்சரு மாலன் நான் தான் அதிகமான செல்வத்தை பெற்றிருக்கக்கூடியவன் அன்சாரிகள்லயே அல்லாஹ் எனக்கு நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறார் நான் என்ன செய்யறேன்டா உனக்கு என்னுடைய சொத்துல அசிம் நிஸ்ப மாலி என்னுடைய சொத்துல பாதியை உங்களுக்கு நான் பிரித்து தருகிறேன் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை என்று பாருங்கள் மதீனாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக சாத் பின் ரபி அலி அல்லான் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த கோடீஸ்வரர் என்ன சொல்லுகிறார்னா என்னுடைய சொத்துல பாதியை உங்களுக்கு கொடுத்துடுறேன் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க நீங்க நல்ல முறையாக வாழ்ந்துக்கிறீங்க அல்லாவுக்காக தூதருக்காக வந்தீர்கள் இல்லையா உங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுட்டு பெருந்தன்மையோடு அல்லாவின் தூதருடன் வந்தவர்களை போன்று நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள்ல உங்களுக்கு பாதியை தருகிறோம் அப்படின்ற உடனே இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வருமானால் அல்ஹம்துலில்லாஹ் என்று நம்ம குறைந்தபட்சம் வாங்கியிருப்போம் அல்லது கொஞ்சமாவது தாங்களாலும் கேட்டிருப்போம் ஆனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லான் அவர்கள் அவர் தன் பெருந்தன்மையோடு காட்டுகிறார் பாரக் அல்லாஹு ஃபி அஹ்லிக வமாலி அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வத்திலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் பரக்கத் செய்யட்டும் இவ்வளவு பெருந்தன்மையோடு நடக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் எப்போதும் இருக்கட்டும் அப்புறம் கேட்கிறார் ஹல் மின் சூக்கின் ஃபீஹி திஜாரா இங்கே வியாபாரம் செய்யக்கூடிய ஏதாவது கடை வீதி ஏதாவது இருக்கிறதா அதை எனக்கு சொல்லுங்கள் உடனே கைனுகா என்று சொல்லக்கூடிய ஒரு கடை வீதி இருக்கிறது அப்படின்ற உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லான் அவர்கள் அந்த சொத்தை வாங்காமல் கடை வீதியில் சென்று வேலை செய்தார்கள் அதன் மூலம் வந்த வருமானத்தில் இருந்துதான் ஒரு பேரித்தம் கொட்டை அளவுக்கு மகரை கொடுத்து திருமணம் முடித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒன்றுமே இல்லாமல் வந்து தன்மான உணர்வோடு அவர் தந்த அந்த பெரும் செல்வத்தையே பெருந்தன்மையோடு மறுத்து விட்டவருக்கு அல்ல அள்ளி பின்னாடி கொடுக்கிறான் உமர் அலி அல்லான் அவருடைய காலம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய நிலத்தை வந்து வளைத்து போடுகிறார்கள் உமர் அலி அல்லான் அவர்கள் அந்த நிலத்துல வந்து ஹுனை என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியை நியமிக்கிறார் அந்த நிலம் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் ஜிஹாதுக்காக வேண்டி பயன்படுத்துவதற்காக உள்ள குதிரை ஒட்டகங்கள் இவைகள் எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு நிலம் நல்ல விளைச்சல் நிலமாக இருந்தனால பெரிய இடத்தை இது பண்ணார் அப்போ அந்த ஹுனை என்ற அதிகாரிக்கு உமர் அலி அல்லான் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள் இந்த மாதிரி நிலத்தில் மேய்ப்பதற்காக வேண்டி சின்ன சின்ன ஒட்டகங்கள் ஒரு நாளஞ்சு வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் ஆடுகளை வைத்திருக்கக்கூடியன்னு வந்தான்னு சொன்னா அவன் கடுமை காட்டுறத விட்டு இது அரசுக்கு சொந்தமானதுதான் அவங்களுக்கு சொந்தமானது இல்லை ஆனாலும் வந்து ஒரு சிறிய அளவில் ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவன் குறைந்த அளவு ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வைத்திருக்கிறான்னு அவன் கடுமை காட்டிறாத உள்ள விட்டுரு அதே நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறாரு உஸ்மான் பின் அஃபான் இருக்கிறாரு இவர்களுடைய ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் வந்துச்சுன்னா எச்சரிக்கையா இருக்கு உள்ள விட்டுறக்கூடாது ஒன்னை ஏன் இவர்கள் எல்லாம் நல்ல பெரும் பணக்காரர்கள் யாருக்கு உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் பெரிய பணக்காரர் அவர் ஆரம்பத்தில் அங்கேயே பணக்காரராக இருந்தார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கும் அல்ல நிறைய வாரி கொடுத்துட்டான் இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போய்விட்டாலும் கூட விளை நிலங்கள் நிறைய வச்சிருக்காரு அவர் அதுவும் நல்லபடியா இருப்பார்
أنا نيء باتري كي ور أنجي وطن هنگلا بتشي كتير لا ناند مونو آذ هنگلا بتشي تمايك رانا أونا كيننا ركوني إلا كاريس لين نتا داون دكابا أميرل مومينه هنگلا كاستم باتشي إيري آلو كورونغني نتا دكير بدي ودا أنغ ميتيد بودي أولو سيرندري أبدين سولوا إذا يدك نام سولوا رامن دال ون مين إلا أمال مند بار عمرودي عالاتلا يندا لو كركرانا مخبطريه بنكار رودي بدي إللا عبد الرحمن بن عوف رلي إللا ناوركيل سندان الله أبدي كوركرا பெருந்தன் மையோடு நடந்து கொள்ள கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாரி கொடுக்க கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவன் மார்க்கத்துக்காக வேண்டி உழைக்கக்கூடியவன் இவர்களுக்கெல்லாம் கஷ்டப்படுகிறான் என்றால் ஒரு கடையை வைத்துக் கொடுப்பது அவனுக்காக வேண்டி தொழிலை ஏற்பாடு செய்து கொடுப்பது இந்த மாதிரி உதவிகளை நீங்கள் பெருந்தன்மையோடு நீங்கள் செய்தீர்களே ஆனால் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றான் அங்கே ஊர்ல வாழ முடியலன்னு வர்றான் அல்லது வசதி இல்லை என்று வருகிறான் அல்லது மார்க்கத்துக்காக இந்த பகுதியில் வந்தா தௌஹீத் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறது நம்ம தௌஹீதோடு வாழலாம் என்று வருகிறான் என்று சொன்னா வந்தவனை ஏனதானோ நல்ல ஒரு வீடை பார்த்து நீங்க கொடுக்கலாம் அவனுக்கு ஒரு நல்ல தொழிலை வைத்து கொடுக்கலாம் அல்ல தொழிலுக்கு ஒரு ஆலோசனை நீங்க கொடுக்கலாம் அதுல வந்து தன்னுடைய நேரத்தை நீங்கள் செலவழிக்கலாம் அல்லது பொருளாதாரமும் செலவழிக்க வேண்டிய நிலைமை ஏறுமானால் அப்போதும் நீங்கள் பெருந்தன்மையோடு நீங்கள் செலவழிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செலவழித்தீர்களே ஆனால் எப்படி அன்சாரிகளை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கிறானோ அந்த அன்சாரிகளுக்கு பெயர் என்னன்னு சொன்னா நீங்க ஹதீஸில் எடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து அன்சாரிகள் குலத்தினுடைய பெயரே கிடையாது அவுஸ் ஹசரஜ் என்ற ரெண்டு குலத்தினர்கள் இதுல மதீனாவில் இருந்தாங்க இந்த அவுஸ் ஹசரஜினுடைய ரெண்டு பேருடைய கூட்டு பெயர் தான் அன்சாரி இது அல்லாஹு தஆலா சம்மான் அல்லாஹ் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சூட்டிய பெயர் என்று சொல்லுவாங்க அன்சார்ன்ற வார்த்தைகளை நீங்கள் திருக்குறள்ல பல இடங்களில் முஹாஜிரி இன்னவல் அன்சார் அப்படின்னு அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல அன்சார் என்று பெயரை பயன்படுத்தாங்க இது அல்லாஹ் சூட்டிய பெயர் ஏன்னா உதவியாளர்கள் பெருந்தன்மையோடு எடுத்தது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க மாதிரி ஒரு பெருந்தன்மை உள்ளவர்களை யாரும் நீங்கள் பார்க்கும் இன்றும் கூட மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நீங்கள் போனீர்களானால் மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம் அங்க கொஞ்சம் கரடுமுரடா மக்கா செய்தியில இருப்பாங்க மதீனால பார்த்தீங்கன்னா அவ்வளவு அன்பு பாசம் பெருந்தன்மை இவையெல்லாம் நிறைய இன்றும் கூட இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பெருந்தன்மை வள்ளி ஆறி கொடுத்திருக்கிறான் இது வந்து அவர்களுடைய இரத்தத்தில் ஊறி போன சின்ன ஆள்ல இருந்து நீங்க பெரிய ஆள் வரையிலும் சரி ஆண்களில் இருந்து பெண்கள் வரையிலும் சரி நீங்க யாரை எடுத்து பார்த்தாலும் அந்த பெருந்தன்மை ரொம்ப அள்ளி கொடுப்பாங்க அதுல இன்னொரு ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 1868 செய்தி 3906 பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது தன்னுடைய ஒட்டகம் ஒரு இடத்துல வந்து அமர்ந்து கொள்கிறது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடம் தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் போலும் இப்ப இந்த இடத்திலேயே நம்ம தங்கிக்கிறலாம் இங்கே ஒரு இறை இல்லத்தை கட்டி கொள்வோம் அப்படின்னு ஆசைப்பட்டு இது யாருக்குரியதுன்னு விசாரிக்கிறார் விசாரிக்க போது அது யாருக்குன்னா சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய இரண்டு அனாதை சிறுவர்கள் உலாமைனி எத்திமைன் இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரியது அப்படின்னு செய்தி வருகிறது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விலக்கி கேட்கிறாங்க நாங்க இந்த பள்ளியாசல் கட்ட போறோம் இந்த இப்போ இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபியினுடைய இடம் இந்த பள்ளியாசல் கட்டுவதற்காக உங்களுடைய இடத்தை எங்களுக்கு விலக்கி தாருங்க அப்ப அவர்கள் என்ன பதில் சொன்னார் தெரியுமா முடியாதுலா நாங்க தரமாட்டோம் ஏன் தரமாட்டேன்னா என்ன எங்களுக்கு இருக்கிறதே ஒரு சின்ன இடம் இதே நீ வாரி எழுதிட்டு போயிட்டா எங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நினைத்தார்களாண்டா நிச்சயமா இல்லை அவங்க பதில் திரும்ப சொல்கிறார்கள் பல் நகபுலக்க யார சூழல்லாம் அல்லாஹுவின் தூதர் அவர்களே உங்களுக்கு அன்பளிப்பாக நாங்கள் தருகிறோம் அவர்கள் அடுத்து பதில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா இன்னொரு பல் நத்லுபு சமனுகும் இல்லா இலல்லா இதனுடைய விலையை அல்லாவிடத்தில் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் அல்லாட்ட மறுமையில போகும்போது வாங்கிக்கிறோம் இது மக்களுக்கு தேவையான அல்லாஹை வணங்குவதற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு இடம் இல்லையா பள்ளியாசல் இல்லையா அதற்காக அதனுடைய நன்மைகள்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் சிரியாவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்க யார் சொல்கிறார் பெரிய வயது முதலில் அனாதைய சிறுவர்கள் ரெண்டு பேர் சின்ன வயதிலே இருக்கக்கூடிய இவர்களே சரி எல்லாம் எடுத்துக்கிறங்க எது வேண்டாலும் கேட்டாலும் கொடுப்போம் பிற்காலத்தில் கஷ்டப்படணுமே பிற்காலத்தில் சிரமப்படணுமே அப்படின்னு அவங்க எண்ணல் அதனால தான் அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த அன்சாரிகளுடைய பெருந்தன்மையை பற்றி சொல்லும் போது கல் சொன்னாங்க உணவில் உப்பை போன்றவர்கள் எப்படி மக்கள் எல்லாம் உணவு மாறி இந்த உப்பு இருக்கிற இது வந்து அன்சாரிகள் மாதிரி எப்படி மக்கள் எல்லாம் நிறைய பேர்கள் வந்துட்டு போவாங்க ஆனா அன்சாரிகள் குறைந்து விடுவார்கள் தான் இந்த மாதிரி வாரி கொடுக்கக்கூடிய அன்சாரிகள் இந்த உணவுக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக உப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் ரொம்ப குறைவானவர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நிறைய அவர்களை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்
أنا أقوله بيرندن ماي، أفرغلتا أبدية كذي هوند يرندن. يندا كستم يندا شرم ما يرند آلام سري، أذت أفرغلتو واري بود بان. آن غلي ليرندن، بن غلي ليرندن. نيجي لذت بارتر غلي أنا رسول الله عليه السلام، أفرغلي رمبو سلاهي تطلغرار، أمم شريك يندا سولك كذي ور بن ماني. صحيح مسلم يلدم بتر يرندن. أفرغلي بتر تطلغ ما عليم نفقا. أديه ما هذا سلوالي كذي بن ماني نان. أدي أنا بريء شيء ما. நம்ம மக்கள் செய்ய செலவழிக்காததா பெண்கள்ட்ட கொடுத்தோம்னா இன்னைக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தோம்னா மொத்தமா என்ன செய்யும், எல்லாமே போயிடும். அதுவும் போய் இருக்கக்கூடிய விலைவாசி எல்லாம் பார்த்தா கேட்க வேண்டியது இல்லை. அதுவும் பட்டுப்புடவைக்கு போனாங்கன்னா என்னாயிரும், பட்டுப்புடவை கேட்டா 50,000, 1,00,000. இப்ப சுடிதாரே 3,000, 5,000, 10,000த்துக்குலாம் இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா, நம்ம 150 ரூபாய், 200 ரூபாய்க்கு தான் சுடிதார் பார்த்திருக்கோம். ஒராண்ட கேட்டா எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டா 300 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வேற சுடிதார் இருக்கு. என்னங்க இவ்வளவு விலைக்கு சொல்றீங்க? என்ன இங்க இருக்க அந்த கடையில போய் பாத்தீங்கன்னா 25,000, 30,000 வரைக்கும் சுடிதார் வச்சிருக்காங்க. அப்படி என்ன, அந்த சுடிதார்ல என்ன இருக்குது? இப்படி பணம் இருக்கு அவ்வளவு. அதனாலதான் அந்த காலத்தில் சொல்லுவாருங்க, அந்த காலத்துல ரொம்ப விலை உயர்ந்தது பட்டு. அதுக்குதான் சொல்லுவாங்க, அதுக்கு ஏன் வந்து பட்டு என்று பெயர் வந்தது? கடன்பட்டு, சிரமப்பட்டு, துன்பப்பட்டு வாங்குவை கொடுப்பதின் காரணத்தினால் அதுக்கு பட்டு என்று பெயர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொருளாதாரத்துல வந்து செலவழிக்கிறதுல போய் ஒரு கடையில ஒரு பொருளை நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு சேலை வாங்கினா 100,000 போயிடும், ஓடி போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம மக்கள் பெண்கள்லாம் நல்லா செலவழிக்கிறவங்க தான், அதுல வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது. இவங்க யாருன்னா அலிமுன் நபக்கத்தி பி சபீல் இல்லா, அல்லாவின் பாதையில் அள்ளி இறைக்கக்கூடியவர்கள் தான். ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய உம்மு ஷரீக் என்ற பெண்மணியை அல்லாவின் தூதர் தன்னுடைய நாவால் சொன்னது. அல்லாவின் பாதை அள்ளி இறை, யாரு விருந்தாளிகளாக போனாலும் சரி உம்மு ஷரீக்கு கூட போயிருவாங்க. அங்க சாப்பாடு கிடைக்கும், ஜம்முடு தின்னுட்டமான்னு போயிட்டே இருக்கலாம். யார் வந்தாலும் இல்லை என்றே சொல்லுவது இல்லை. ஆனா நம்ம விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா ஆஹா வந்துட்டா, எத்தனை நாள் இருக்க போறானோ இல்லையோ, இந்த நேரத்துல கஷ்டமான நேரத்துல வந்து உட்கார்ந்துட்டானே, நம்ம மனசு அவனுக்கும் தெரியாது. வந்தாண்டா நேரா போட்டு மாசக்கணக்கில் உட்காந்துட்டு போயிருவோம். அதுவும் நீங்க பெரிய சுற்றுலா தலங்கள் அல்லது பெரிய ஊர்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த சென்னை போன்ற இடங்கள்லன்னா வெளியூர்ல இருந்து சுத்தி பார்க்கணும் பண்ணி உங்கள்கிட்ட வந்து தங்கிடுவாங்க. அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு ஒரு வீடு இருந்தா சுத்தி பார்க்கணும், சொந்தக்காரருக்காக மொத்தமா போய் உட்காந்துட்டு வந்துருவாங்க. இப்படி மாசத்துக்கு 4 தடவை, 5 தடவை வந்து அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அவங்க கஷ்டப்படத்தான் செய்வான். அதனால எப்படா போவான் வருவான்னு. இவங்க அப்படி யோசிக்கிறதே இல்லை. நிறைய பணம் அள்ளி அள்ளி இந்த ஏழைகளுக்காக கொடுத்தவங்க. இப்படி ஆண்கள்ல எடுத்துட்டாலும் சரி, பெண்கள் எடுத்தாலும் சரி, சிறுவர்களை எடுத்தாலும் சரி, பெரியவர்களை எடுத்துக்கொண்டாலும் வாரி இறைத்தவர்கள். ஆனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை வந்து ரொம்ப புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த ரெண்டு சிறுவர்களும் பெருந்தன்மையாக சொல்கிறார்கள், நாங்க எங்களிட விலைக்கு நாங்க தரமாட்டோம், நீங்க ஃப்ரீயாவே எடுத்துக்கிறீங்க, நாங்க அல்லாஹ்விடத்தில் அதனுடைய நன்மையை வாங்கிக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பல, ஆனா விலைக்கு தான் கொடுத்து வாங்கினாங்க. ஆனா அனாதை சிறுவர் இல்லையா, இந்த அனாதை சிறுவராக இருக்கக்கூடியவர்கிட்ட நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா கிடைச்சிச்சுங்கிறதுக்காண்டி அவன் பிற்காலத்தில் என்ன செய்வான், அவனுடைய சூழ்நிலை என்னங்கிறதுக்காண்டி விலை கொடுத்து வாங்கினார்கள் என்ற செய்தியும் புகாரியில் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதிரி பெருந்தன்மை அந்த சிறுவர்கள்ட்ட அவ்வளவு இருக்கும் போதுன்னா நம்ம பெரியவர்களா இருக்கக்கூடிய நம்மகிட்ட எவ்வளவு இருக்கணும். அதனால இந்த மாதிரி பெருந்தன்மையை நாம் அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள்ட்ட பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 4161 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு புகழ் சூட்டக்கூடிய ஒரு மகுடமான ஒரு செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். நாம எல்லாம் கஷ்டப்பட முந்தைய காலத்துல நிறைய பேர்கள் வந்து வாழ்ந்து கட்ட குடும்பம் என்று சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தாங்க, இப்ப ரொம்ப கஷ்டத்துல கிடக்குறாங்க. இவங்க எத்தனை பேர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவெல்லாம் இப்ப எங்கேயோ இருக்கிறான், ஆனா இவங்களை திரும்பி கூட பார்ப்பது இல்லை. அதே மாதிரி கட்சியிலாம் பாத்தீங்கன்னா கஷ்டமான காலகட்டத்தில் வந்து மிசாவில் ஜெயில போயிட்டு வந்தவர், அடி வாங்கினவர், உதவி வாங்கினவர், இந்த கட்சிக்காரன் உழைத்தவன், அவன்லாம் குடிசையில் இருப்பான். ஆனா நேற்று வந்தவன் வந்து பெரிய PMW கார்ல போயிட்டு இருப்பான். ஆனா அந்த கட்சி என்ன செய்யறது இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்படுபவனையும் கண்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்முடைய சொந்த பந்தங்கள்ல ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு எவ்வளவு உதவி செய்திருப்பாங்க, அந்த உதவிகளை நம்ம வசதி வருகின்ற நேரத்தில் அதை நினைத்து பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் ஒரு 100 ரூபாய் கொடுத்திருந்தாலும் அதுவும் நமக்கு ஒரு உதவி தான். அந்த ஒரு சின்ன ஒரு உதவியின் மூலமாக நம்முடைய பிள்ளை வந்து படித்து பெரிய அளவுல வேலைக்கு சென்று பெரிய அதிகாரியாக பல செல்வத்தை சேர்த்திருக்கலாம். ஆனா அவர் செஞ்ச சின்ன ஒரு உதவியாக இருந்தாலும் அன்று அது செய்யவில்லையானால் நம்ம பெரிய பணக்காரனா இருக்க முடியாது. இது யாருமே யோசித்து பார்ப்பதில்லை. அந்த முந்தைய காலத்தில் நமக்கு செய்த அந்த உதவிகளை கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பவர்கள் நிறைய பேர்கள்.
இதுல உமர் பின் கத்தாப் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இதுதான் இந்த சம்பவம். ஒரு பெண்மணி, ஒரு இளமையாக இருந்த ஒரு பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து, யா அமீர் அல் மூமினீன் ஹலக ஜௌஜி வ தரக்க சுபியத் தன்சிகாரா, என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார், எனக்கு நிறைய சிறு குழந்தைகளும் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளை என்னால உணவுகள் கொடுத்து என்னால வளர்க்க முடியவில்லை, இந்த ஓநாய்கள் கடித்து தின்றுவிட்டு போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், எனக்கு எந்த பொருளாதார உதவிகளும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், அன பின் ஹுஃபா பின் ஈமா, நான் இப்னு ஈமா என்று சொல்லக்கூடியவருடைய ஹுஃபா பின் ஈமா என்பவருடைய மகளாவேன். என்னுடைய தந்தை வக்கது ஷஹித அபி அல் ஹுதைபியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தந்தை ஹுதைபியா உடன்படிக்கையிலே கலந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களுடைய குடும்பம் வந்து நிறைய வந்து இந்த கஷ்டங்களில் கலந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சேர்த்து சொல்றாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், அதில் எங்களுடைய தந்தை கூட கலந்திருக்கிறாங்க. அவருடைய பிள்ளை தான் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், என்னுடைய கணவர் இல்லை அப்படின்ற உடனே அப்படி யோசித்து பார்க்கிறார்கள். உமர் பின் கத்தாப் அவருடைய தந்தை நினைவுக்கு வருகிறார், அவருடைய சகோதரர் நினைவுக்கு வருகிறார். அப்போ மர்ஹபம் மின் நஸபின் கரீப், நெருங்கிய உறவே வருக, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வைத்து பக்கத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகம் நல்ல வாட்டசாட்டமான நல்ல வலிமையான நல்ல விலை போகக்கூடிய ஒரு ஒட்டகம் பிடிக்கிறார். அதுல வந்து ரெண்டு பை நிறைய உணவுகள் துணிகள் இவைகளெல்லாம் நல்லா நிறைத்து அந்த ஒட்டகத்தில் வைத்து நடுவுல சாப்பிடுவதற்கு அப்பப்போ பயன்படுத்துவதற்குரிய பணத்தையும் உள்ளே வைத்து இந்த அங்க பிடிச்சுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து இதை நீங்க கொண்டு போங்க, இன்ஷா அல்லாஹ் இது முடிவதற்குள்ளால் அல்லாஹால உங்களுக்கு இன்னும் நன்னிலையை உங்களுக்கு தருவார் அப்படின்னு அந்த பெண்மணி சந்தோஷமாக வாங்கிட்டு போறாங்க. ஒட்டகத்தின் ஒட்டகமே பல லட்சம் ரூபாய்க்கு பெருமதியானது. இப்ப பாத்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய்கள் ஒரு ஒட்டகம், நல்ல வலிமையான ஒட்டகம். இங்கே காஞ்சி போன ராஜஸ்தான் ஒட்டகமே எங்களுக்கு 50,000-60,000-70,000 ரூபாய்க்கு வேணும். ஆனா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம்னா இன்னும் பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒட்டகம் மட்டுமே, லட்சம் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாயாவது போகும். அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒட்டகத்தையும் கொடுத்து, உணவு தானியங்களையும் கொடுத்து, செலவு பணத்தையும் கொடுத்து, ஒரு பெண்மணி கேட்டதுக்காக இப்படி கொடுத்துட்டாரு என்று பக்கத்தில் இருந்தவர் சொல்றார், அமீரில் மூமினின் அவர்களே ரொம்ப அந்த பெண்மணிக்கு அள்ளி கொடுத்துட்டீங்க, இவ்வளவு தேவையா? வச்சுக்காரன்டா 1-2 ரூபாய் கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, இவ்வளவு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன போதுதான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக அவருக்கு பதில் சொல்கிறார், உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும். இது அரபு நாடுகள்ல அப்படி பழக்கத்தில் திட்டக்கூடிய ஒரு வார்த்தை, உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் சொல்லிட்டு அடுத்து அவர்கள் அழகா பதில் சொல்கிறார்கள், இன்னி அவருடைய இந்த பெண்ணுடைய தந்தையையும் உருடைய சகோதரரையும் நான் பார்த்திருக்கிறேன், இவர்கள் ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள், மாத கணக்கிலே முற்றுகையிட்டு அதிலே வெற்றியடைந்து வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாம் அந்த வெற்றியின் மூலமாக கிடைத்த அந்த கனிமத்து பொருள்களில் அதனுடைய பங்கீடை நாங்கள் பெற்றிருந்திருக்கிறோம். எப்போ அந்த காலத்தில் அவருடைய தந்தையும் அவருடைய சகோதரரும் இந்த மார்க்கத்துக்காக போராடி அதிலிருந்து வந்த அந்த பொருளாதாரத்தை அந்த நேரத்தில் நாங்கள் வாங்கும்போது இனிச்சிச்சு எங்களுக்கு, இப்ப அவங்களுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் கொடுக்க வேண்டாமா? அவங்களுக்கு கொடுப்பது என்ன, நீ அநியாயங்கிற ரொம்ப அதிகம் என்று சொல்கிறாய் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை திட்டுகிறார். உமருடைய பெருந்தன்மையை நீங்கள் பாருங்க, இப்படிலாம் அள்ளி கொடுத்தனாலதான் பல அவர் வந்து கடைசி காலத்துல வந்து கடனாளியாக இறந்து போனார். ஆனாலும் அவருடைய பெருந்தன்மையை நீங்கள் பாருங்க, கஷ்டப்பட்டவன், ஒரு காலத்தில் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி உழைத்தவன், அவங்களுடைய குடும்பமும் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பணி நமக்கு தான் இருக்கு, அதுவும் தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு இருக்கிறது என்பதை அவர் பெருந்தன்மையோடு நிறைய அள்ளி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய குடும்பத்துக்கு உழைத்தவர்கள் ஒரு காலத்திலே நம்ம சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய தந்தைக்கு உதவி இருப்பார், நம்முடைய குடும்பத்துக்கு உதவி இருப்பார், அவங்க கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு நம்ம உதவணும். அந்த பெருந்தன்மையை காட்டணும். நம்ம நம்முடைய தந்தைக்கும் நம்முடைய சகோதரருக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் எவ்வளவு பெருந்தன்மையாக அவங்க நடந்தாங்க, அதைவிட ஒரு பெருந்தன்மையை நம்ம காட்ட வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றிலையும் எடுத்து காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உருவாக்கிய காரணத்தினால்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 6679வது செய்தியாக இடம்பெறுகிறது. இது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான பிரபலியமான அல்லாஹுவின் தூதரவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட
அவருடைய குடும்பத்தையே பெரும் பிரச்சனைக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவத்தினுடைய பின்னணி. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இணைத்து ரொம்ப மோசமாக பேசப்பட்ட ஒரு அவதூறு சம்பவம். இந்த அவதூறு சம்பவத்தில் அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் தான் முதல் ஆள். அவன் தான் என்ன செஞ்சான், பத்தி போட்டான். போட்டதுல அதுல எரிஞ்சதுல நிறைய நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உண்மையாக இருக்குன்னு நம்புனாங்க. நம்ம கூட ஏதாவது செய்தியை கேட்டா உடனே ஆராயாம நெருக்குள்ளாம புகையுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆமா இருக்கலான்றோம். இந்த மாதிரி எந்த ஆதாரத்தையும் கேட்காமல் நிறைய பேர்கள் அதுல இருந்திருக்கிறாங்க. அதுல முக்கியமானவர்களான்னு நீங்க சொல்லணும்னா ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த அவதூறுல மாட்டி இருக்கிறாங்க. ஜெய்னம் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஹம்னா ஹம்னா பின் ஜஹஸ் அவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த அவதூறுல இருந்திருக்கிறாங்க. ஜெய்னம் பின் ஜஹஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஆள். அதனால ஆயிஷா நாயி அவர்கள் ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப உண்மையை பேசக்கூடிய ஜெய்னம் பின் ஜஹஸ் தான். ஆனா என் நேரத்தில் நிறைய போட்டியில சண்டை போட்டிருக்காங்க. இந்த அவதூறு விஷயத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஜெய்னம் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு கேட்கும் பொழுது அவர்கள் தெளிவா சொன்னாங்க, நாங்கள் நல்லதை தவிர வேற எதையும் ஆயிஷா விஷயத்தில் நாங்க கண்டதில்லை. மாட்டி விட்டிருக்கலாம், ஏன்னா ரெண்டு பேருக்கு தான் அடிக்கடி சண்டை போட்டி. ஆமா அவ அப்படிதான், அப்பேச்சு சரியில்லை, ஒழுங்கா நடந்தது கிடையாது, அப்படிதான் இந்த மாதிரி நடப்பா அப்படிங்கிற மாதிரியாவது சில வார்த்தைகளை என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். இல்ல, நான் பார்த்த வரையிலையும் ஒழுக்க விஷயத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் நான் பார்த்ததில்லைன்னு ஜெய்னம் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அழகா சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுடைய சகோதரி ஹம்னா அவதூறுல சிக்கிட்டாங்க. அதுல அடுத்ததாக யார் மாட்டாருன்னா மிஸ்தஹ் பின் உசாசா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தோழர். இவர் யாருன்னு சொன்னா பத்ரு போர்க்களத்துல கூட கலந்து கொண்டவர். இவரும் வந்து இந்த அவதூறுல வந்த உடனே அல்ல ஒரு மாத காலங்கள் அவருடைய குடும்பத்துல மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அல்லாஹு தஆலா சூரத்து நூர்ல ஆயிஷா நாயி அவர்கள் தூய்மையானவர்கள் என்ற இதை இறக்கிட்டான். இந்த முஸ்தஹ் பின் உசாசாவுக்கு இன்னொரு முக்கியமான தொடர்பு அபூபக்கரோட என்னன்னா அவருடைய சொந்தக்காரரும் கூட. சொந்தக்காரருடன் மட்டுமல்லாமல் அபூபக்கர்கிட்ட வந்து நிறைய உதவிகளை பெற்றுக் கொண்டார். அபூபக்கரும் இந்த மாதிரி பெருந்தன்மை அள்ளி அள்ளி கொடுக்கிறாள். அவர் எந்த இது இருந்தாலும் அடுத்தவங்களும் தான் கொடுப்பார். அதனால்தான் ஹிஜ்ரத் செய்தி விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போகும்பொழுது எல்லா பணத்தையும் ஏறத்தாலும் 4000 திருகமோ தீனாரையோ எடுத்துட்டு போனார். போனவர்கள் அவங்களுடைய வாப்பா அபு குஹாஃபா வந்து கண்ணு தெரியாட்டாலும் கிட்ட கண்ணு பிடிச்சிடுறாரு. நமக்கு தெரியும், நிறைய பேருக்கு நமக்கு கண் தெரிஞ்சவனா ஒழுங்கா போய் விழுந்துருவான் வெளியில. ஆனா கண் தெரியாத நல்ல ரயில்வே சேர்ந்தா அழகா ஏறி ட்ரெயின்ல போயிருவான், தன்னவளத்தை கலந்து போயிடுவான். பாக்குறோமா இல்லையா, நோட்லாம் கரெக்டா 10 ரூபாயா 5 ரூபாயான்னு ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க கண் தெரியாத ஆளுக்கெல்லாம். அந்த மாதிரி அபு குஹாஃபா இருக்க அவருடைய தந்தை என்ன எல்லாத்தையும் அங்கிட்டு போறாரு. இந்த ஆளு அவங்களுடைய பேத்தி அஸ்மா அங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு 1 ரூபாயோட பணத்தை கொடுக்காம இந்த ஆள் போட்டு அள்ளி எழுதிட்டு போறான். ஏன்னா அவரு ஆரம்ப காலத்துல பார்த்தாரு, நிறைய பேர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டப்பட்டு வந்தாருன்னா உடனே அவருடைய விடுதலை செய்யறதுக்கு எல்லா பணத்தையும் கொடுக்குறாரு. இப்படியே பணத்தை பூரா வாரி இறைக்கக்கூடிய பெருந்தன்மை உள்ளவராக அபூபக்கர் இருந்தார். அதனால அள்ளிக்கிட்டு போகும்போது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பிள்ளைக்கு பிறந்தவங்க இல்லையா, அவங்க எப்படி பெருந்தன்மை, ஆமா உங்க பிள்ளையா பெற்று வச்சிருக்கிறிய, எல்லாத்தையும் ஊருக்கு தான் செலவழிச்சிட்டு இருக்காது, எங்களுக்கு எங்க பிள்ளை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு உசுப்பேத்துல. உடனே அந்த ஓடுகள் வச்சிருந்தாங்க. நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அந்த பானை ஓட்டையில அழகா காசு மாதிரி உடச்சி உடச்சி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பானை ஓடுகளை எல்லாம் உடச்சி கற்களை எல்லாம் காசு மாதிரி வச்சு ஒரு துணியில மூட்டையை கட்டி நல்லா வெயிட்டா இந்த பாருங்க உங்க புள்ள கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு வெயிட்டா கொண்டு போய் காட்டினவங்க அதை தொட்டு பார்த்துட்டு ஓஹோ கொடுத்துருந்தா நல்லதுதான் கரெக்ட் தான் அப்படின்னா. அப்போ அது அவங்க அஸ்மா வந்து தன்னுடைய பாப்பாவை தன்னுடைய தாத்தா வந்து திட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாங்க மகிழ்ச்சியா தான் இருக்கிறோங்கிறதுக்கு அவங்க சொன்னது அவங்களுடைய பெருந்தன்மையர். அல்லாஹ்வின் தூதர் வந்து மார்க்கத்துக்காக போறாங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படும், எடுத்துட்டு போனாங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருந்தவங்க. அதே மாதிரி அபூபக்கர் எல்லாத்துக்கும் சொந்தம் பண்ணா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கிறவர். அதுல மிஸ்தஹ் பின் உசாசா சொந்தக்காரருக்கு நிறைய கொடுத்தார். கொடுத்தவரே அவதூறு சொன்னாருன்னா எப்படி இருக்கும், அது சின்ன விஷயமா திட்டினா போனா வேற. உங்களுடைய மகள் வந்து ஒழுக்கு கேடானவள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோபம் வரும், அதுவும் இறை தூதருடைய மனைவியை பற்றி பேசினால் அவருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அவர் அழகா சொன்னாரு, இந்த இதை இந்த அல்லாஹ் வசனத்தை இறக்கிய பிறகு அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மிஸ்தஹுக்கு 1 பைசா கூட நான் கொடுக்க மாட்டேன். முடிஞ்சு, இனிமே அவருடைய உதவியே இல்லை. இவ்வளவுதான் சொன்னாரு. வெட்டுவன் குத்துவன் கூட உமர் அலியல்லான் மாதிரி பாயல் அவர் பொருளாதாரத்தை என்னட்டையே வாங்கிட்டு அவதூறு சொன்னியா, உனக்கு ஒன்றும் கிடையாது.
அப்ப அல்லாஹ் تعالی சூரத்து நூருனுடைய 22வது வசனத்தை அல்லாஹ் تعالی இறக்குறா வலா யத்ரி உலில் ஃபல்லி மின்கும் வஸாத்தி ஆயாத்து உலில் குர்பா உங்களில் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யக்கூடாது நீ பெருந்தன்மையா நட ஃபல்யஹு வலியஸ்பஹு அவருடைய பாவத்தை அவன் எந்த தவறுகளை நீ மன்னித்து அலட்சியப்படுத்து பெருந்தன்மையாக நீ நடந்து கொள் அலா துஹிப்புனல்லாஹ் அய்யாஃபிரல்லாஹு லக்கும் அல்லாஹு تعالی உன்னை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் திரும்பி கேட்கிறான் அல்லாஹ்ட்ட பட்டு பெருந்தன்மையை எதிர்பார்க்கிற எல்லாம் நான் தப்புதான் செஞ்சுட்டேன் நீ பெருந்தன்மையோட என்னை விட்டுரு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட நீ கையேந்திரீங்களா இல்லையா அதே மாதிரி மக்கள்ல நிறைய பேர் இருக்கிறான் தவறு செஞ்சா தெரியாம செஞ்சா விட்டுரு பெருந்தன்மையாக விட்டு அதுல செல்வந்தனா இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல அதிகமாக இருக்கக்கூடிய அபுபக்கர் போன்ற நீங்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது சொந்தம் வந்தம் ஏழை உறவினர்கள் கொடுக்கணும் உடனே அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் வல்லாஹி இன்னி லஉஹிப்பு அய்யாஃபிரல்லாஹு லீ அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் எனக்கு வேண்டும் உடனடியாக இந்த மிஸ்தருக்கு நான் ஒருபோதும் தன்னுடைய உதவிகளை நிறுத்த மாட்டேன்னு உடனே பெருந்தன்மையா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சார் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சார் தன்னுடைய குடும்பத்துல ஒரு மாதம் அளவுக்கு குடும்பமே நிலை குலைந்து போகக்கூடிய ஒரு காரியத்துல இவரும் ஈடுபட்டார் என்றெல்லாம் பார்க்கல அல்லாஹ் மன்னிக்க சொல்கிறான் இந்த மாதிரி உள்ளவர்களை அலட்சியப்படுத்தணும்னு சொல்றான் பெருந்தன்மையாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் உடனே அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மாதிரி பெருந்தன்மையோடு நடந்திருக்கிறார் இது மாதிரி எல்லாம் நம்முடைய வீட்டுல குடும்பங்கள்ல சண்டைகள் நிறைய பார்த்திருக்கலாம் இவன் நம்மளை பத்தி வெளியில இப்படி பேசினா அந்த மாதிரி பேசினா இப்படி பேசினான்னு நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் சரி ஒரு காலத்துல பேசினா இனிமே நீ பேசாத தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவனுடைய தவறுகளை வந்து நம்ம பெருந்தன்மையாக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை இதுல இருந்து நாம் பார்க்க முடிகிறேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 2272வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரராக அடுத்த ஒரு விஷயத்துல எப்படி நம்ம நடக்கணுங்கிறதுக்கு பிரபலியமான ஒரு செய்தி குகையில் மாட்டிக்கொண்ட ஒரு மூன்று நபர்கள் அவங்க குகையில மாட்டிக்கிறாங்க முந்தைய காலத்தில் நடந்தது அந்த குகை மூடி விடுகிறது மூடி விடுகின்ற நேரத்தில் எப்படி தப்பிக்கிறேன்னு நினைக்கிறாங்க மூன்று பேரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம அல்லாவுக்காக மட்டும் செய்த அந்த நல்லறங்களை சொல்லி அல்லாட்ட கேட்போம் திறந்துடலான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆள் நல்லறங்களை சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறது திறக்கிறது அதுல மூன்றாவது நபர் வந்து ஒரு செய்தியை சொல்றார் அவர் என்ன என்னட்ட நான் வந்து பெரிய தொழிலதிபராக இருந்தேன் ஆடு மாடுகள்லாம் வச்சிருந்தேன் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருந்தார் அந்த வேலை சேர்ந்தவன் ஒரு நாள் வந்து கூலியை வாங்காமல் அவன் போயிட்டான் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து கேக்குறா அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கோ போன ஒரு நாள்ல நான் கூலி வாங்காம போயிட்டேன் அந்த கூலி எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் குல்லுமா தரா மின அஜிரிக்க மின இபிலி வல் பக்கரி வல் கனமி வல் ரத்தி நீ கேட்டிய கூலி இந்த இருக்கு பாரு ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர் எல்லாம் உனக்குரியதான் அப்ப அவர் கேட்டா அல்லாவின் அடியானே என்ன என்ன செய்யாத கேலி செய்யாத நான் விட்டுட்டு போனது ஒரு 100 ரூபா இருக்கும் நீ ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இது எல்லாம் உனக்குரியது அப்படின்னு சொல்றியே அப்படின்ற உடனே அவர் சொல்றார் நான் அவன் விட்டுட்டு போன உடனே அந்த பணத்தை அப்படியே எடுத்து வைத்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆடை வாங்கி அதை வியாபாரத்தில் முதலீடு பண்ணி அதுதான் இவ்வளவு பெருக்கி போனதுன்னு அவன்கிட்ட சொன்னவுடன் ரொம்ப சந்தோஷமாக பலம் எத்திருக்கு மின்ஹு செய்யா எல்லாத்தையும் ஒன்றை கூட விடாமல் அத்தனையுமே ஓட்டி கொண்டு போனார் யாரெல்லாம் இது உனக்காக வேண்டிதான் நான் செஞ்சேன் அவன் கேட்டிருந்தா இல்லை என்று சொன்னா கூட யாரும் எடுத்து கேட்க முடியாது அப்படியே நான் நியாயமாக நடக்கிறேன் என்று சொன்னா அன்றைய காலத்தில் இருந்த ஒரு 5 ரூபாயை நான் என்ன செஞ்சலாம் 10 ரூபாயை நான் கொடுத்திருக்கலாம் ஏன் என்னுடைய பெருந்தன்மையை பாரு நான் அவனும் அந்த மாதிரி நல்லவனாக இருக்கட்டுமே நல்ல அவனுக்கும் அல்லாஹால இந்த மாதிரி ஒரு பெரிய செல்வந்தனாக ஆகட்டுமே நான் எப்படி ஆசைப்பட்டேன் பெருந்தன்மையோடு நடந்தேன் எனவே எனக்கு இதை திறந்து விடுவாய் என்ன முழுமையாக திறந்தது வெளியே போனார்கள் என்ற செய்தியை என்ன செய்ய முடியாது நம்ம பார்க்க முடியும் இப்படி ஒரு தொழிலாளியாக இருக்கின்ற இடத்துல ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி இடத்தில் எப்படி பெருந்தன்மையா நடக்கணும் நம்ம அவன் கேட்டுதான் கொடுக்கணும்னு இல்லை நிறைய பேர் உழைக்கிறான் அவங்க இல்லை அவனுக்குன்னு அவனுக்கு தெரியாமையே பொருளாதாரத்தை நம்ம சேர்த்து ஒரு பெரிய அளவுல அவனுடைய பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு கஷ்டப்படுகின்றன அவங்களை சிறுவாச்சிக்க வீடு கட்ட போறோம் கஷ்டப்பட போறோம் நம்ம எப்படி வீட்டுல இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி இந்த தொழிலாளியும் என்ன செய்யணும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அவனுக்காக வேண்டியே நம்ம அவனுக்கே தெரியாமல் நம்ம ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து இந்த நல்ல விவரம் மிக்கவனா நல்லவனா இருக்கிறான் இந்த நீ ஒரு இடத்துல ஒரு கடையை வைத்து நீ ஒரு என்னை போன்ற ஒரு முதலாளியாக நீ ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கடையை வைத்து கொடுக்கலாம் இதுதான் மிகப்பெரிய பெருந்தன்மை இப்படி யார் செஞ்சிருப்பாங்களா
يعني نعم يلا وندتي رمبا بريالا آي ركودا ذن كرده كافيني بالي وط نيكو بفركل وند يعني أمانا وند أنغلاو كويندو وند ركودا ذين بدر كافيني أمان مال تاورانا كتر تاتيكال دولو بفركل وند இது எத்தனை பேர்கள் நீங்க பாருங்க நம்மள வேலை பார்த்து அவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார் அவனும் நம்ம மாதிரி ஒரு முதலாளியாக வரணும் அல்லது நம்ம கடையிலே ஒரு பார்ட்னரை நம்ம ஆக்குவோம் அப்படின்லாம் யாராவது வந்திருக்காங்கன்னா பார்க்க முடியாது அந்த பெருந்தன்மையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய வெற்றியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நடப்பாங்க இது மாதிரி அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்ன நிறைய நல்லறங்களும் அதே போன்று நம்ம தடை செய்ய வேண்டிய செய்யக்கூடாத தீய பண்புகள் நிறைய இருக்கு இவையெல்லாம் நீங்கள் ரொம்ப குறைந்த அளவு தான் நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இதை நீங்கள் இன்னும் அதிகமாக தெரியும்னா திருக்குறானை நீங்கள் படியுங்க அதுல நிறைய பண்புகள் நம்ம தடை செய்ய வேண்டிய தீமையான பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நபிமொழிகளையும் நீங்கள் படியுங்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் நிறைய அறிவுரைகளை சொன்னாங்க இந்த அறிவுரைகளை எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம படித்ததை வரக்கூடிய காலங்கள்ல நம்ம மறுமையினுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டு மறுமை நாள்ல நல்லறங்களுடன் நாம் போனோமையானால் மீசான் என்ற அந்த தராசில அது மிகவும் கனமானதாக இருக்குன்னு ரசூல் சல்லா சொன்னாங்க நம்ம நல்லறங்களை நல்ல பண்புகளை நாம் அதிகப்படுத்தி தீய பண்புகளோடு போன அல்லாவிடத்தின் நரகத்தை நாம் பெறுவோம் என்ற அந்த பயத்துடனும் நம்ம தீய பண்புகளிலிருந்து விலகி நல்ல பண்புகளை அதிகம் பெற்றவர்களாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக வாஹிதாவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்